அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு உமகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஷவர்மா செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து முதல் வந்து ஈஸ்ட் வந்து எடுத்திருக்கிறேன். ஈஸ்ட் வந்து நம்ம ஆட்டிடியூட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து கிடைக்கும். இது ஜஸ்ட் 40 ரூபா தான், கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லலாம். ஸோ இது வந்து செயல்பட வைக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து வெது வெதுப்பான பால், நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற பாலை வந்து இதில் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஆட்டிடியூட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து நான் இதை உங்களுக்கு எப்படி இருக்குது நான் காமிக்கிறேன். ஒரு மாதிரி நுரைச்சி வந்துட்டு இருக்கும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ மைதா மாவு வந்து எடுத்துருக்கிறேன். இதில் நான் கொஞ்சம் உப்பும் சோடா மாவை வந்து போட்டிருக்கிறேன். மைதா மாவு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் வந்து ஆட்டிடியூட் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த ஈஸ்ட்டை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடும், நல்லா பெனையணும் சொல்லி. இப்போ கொஞ்சம் லைட்டா எண்ணெயை ஊத்திக்கலாம். இங்க எண்ணெயை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி கொஞ்சம் வந்து பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும், ஏன்னா ஈஸ்ட் சேர்த்தனால. இதை வந்து என்னன்னா, இங்கே மட்டும் அப்ளை பண்ணாமல் சுற்றி இந்த இடம் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த மாவு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சக்கப்புறம் நல்லா டபுளாகி வரும். ஸோ அதனால இங்கே சுற்றி ஆயிலெலாம் அப்ளை பண்ணலாம். இது டபுளாக வரும்ன்றனால தான் நான் வந்து பெரிய பவுலில் வந்து மாவு பிசைஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி சுற்றி ஆயில் அப்ளை பண்ணி இதை டோர் இந்த இதை லிட்டில் போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மாவு வட்டுக்கு அங்கே ஊறிக்கிட்டு சைடு பை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோஸ் வந்து துருவி வச்சிருக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்கிறேன். சும்மா லைட்டாக கொத்தமல்லியில் கேரட் வந்து துருவி வச்சிருக்கிறேன். சிக்கனை வந்து 65 மாதிரி நம்ம போட்டு பொறிச்சு எடுத்து அது பிச்சு வச்சிருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணலாம் மேனஸோட. ஒரு கை அளவுக்கு தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காய்கறிக்கு ஏத்தார்வார் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தான் சேர்க்கணும், ஏன்னா வந்து மயோனைஸ்லேயும் சிக்கன் அதுலேயும் வந்து உப்பு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக தான் ஆட் பண்ணணும். லைட்டாக நான் வந்து சாட் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா கடையிலையும் வந்து கிடைக்கிது. ஸோ லைட்டாக வந்து நான் ஆட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. லைட்டாக இப்படி பூணும், அவ்வளோதான். இப்போ நம்மளோட மயோனைஸ், மயோனைஸ் எப்படி செய்யணுன்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ வீட்லேயே ரெடி பண்ணது தான். செம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தனால கொஞ்சம் கட்டியாக இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளேவருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மயோனைஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முன்னாடி தந்தூரியும் மயோனைஸும் வச்சிங்கன்னா எது வேணும்னு கேட்டால் நான் கண்டிப்பாக மயோனைஸ் தான் சூஸ் பண்ணுவேன். மயோனைஸ் இருந்தால் மட்டும்தான் நான் அந்த தந்தூரி கிரில்லாம் நான் சாப்பிடுவேன், இல்லை நான் சாப்பிடவே மாட்டேன். எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருப்பேன். அது இருந்தால் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மயோனைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது சைடில் எடுத்து வச்சிடலாம். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். மாவு வந்து இதாயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு டிஷ்ஷு கொடுத்து இது புஃப்னு ஆக்கிடலாம். நல்லா செம்மையாக இருக்குது. ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. இப்படி தான் எடுத்தோன்னே இப்படி போகணும், இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. ஸோ நம்ம இதை வந்து சின்ன சின்ன பால் சைஸில் எடுத்து இப்போ வைக்கலாம். ஸோ உருண்டை எடுத்தாச்சு, இந்த மாதிரி சைஸில் தான் எடுத்தேன். இதுவும் வந்து உப்பி வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு எண்ணெய் தடவி மூடி வைக்கலாம். இதை நல்லா சுற்றியும் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஆயில் அப்ளை பண்ணால் தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு இது பண்ணி இருக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. கடையில் வந்து குபூசுண்டு விற்கிது. என்னன்னா அது வந்து ஒரு பீஸே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 ரூபா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குது. இந்த சின்ன பால் உருண்டை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு.
சோ இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மாவு வந்து பாருங்க நல்லா உப்பி வந்துருச்சு இதுலயுமே. சோ இப்ப நீங்க கை வைக்கும் போது குட்டியாகும். இந்த மாவையே நீங்க ரெண்டா பிரிக்கலாம். இப்ப இத வந்து பரத்தலாம். மாவை கொஞ்சம் மாவு வந்து மைதா மாவே வந்து லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்பதான் இது வந்து பரத்த வரும். நான் இதை உங்களுக்கு பரத்தி நான் காமிக்கிறேன். மாவு வந்து நான் பரத்திட்டேன். இந்த அளவுக்கு பரத்துங்க சரிங்களா. கொஞ்சம் வலுவலன்னு இருக்கும். மாவு வந்து மைதா மாவு லைட் லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி பரத்தி வைங்க. ரவுண்ட் ஷேப்லயும் நீங்க பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ஷேப்லயும் நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அப்படி நீங்க பண்ணிக்கலாம். அடுப்புல வந்து நான் தவா வச்சிருக்கிறேன், அது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இதுல என்ன பண்ணணும்னா ஆயில் எதுவுமே நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாவை வந்து அப்படியே எடுத்து டைரக்டாவே போட்டுணும். இது ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் சுட்டு எடுத்தாலே போகும். இந்த மாதிரி வந்தா போதும். இங்க பாருங்க உப்பி போயிருக்குது இல்லையா. இப்ப நான் தான் அமைக்க விட்ட உப்பி போயிருக்குல்ல. இந்த மாதிரி உப்பி வரணும். உப்பி வந்துட்டாலே உங்களுக்கு வந்து ஷவர்மாக்கான ரொட்டி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப இதை வந்து எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு பாக்கலாம். முத வந்து மைனஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சுத்தி ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் வந்து ஃபுல்லா வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்ப வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா 65 கோஸ் கேரட் அந்த இதை வந்து நம்ம வந்து இதுல வைக்கலாம். சோ இத வந்து அப்படியே வந்து ரோல் பண்ணலாம். டைட்டா நல்லா ரோல் பண்ணணும். அப்பதான் வந்து அது பிரியாது. ரோல் பண்ற ஷீட் இருந்தா கூட அது வச்சு இது பண்ணலாம். இங்க வீட்லயே நம்ம வந்து சாப்பிடறதுனால அந்த ஷீட் வந்து யூஸ் பண்ணல. பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. சாஸ் வேணும்னாலும் நீங்க வந்து சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ எம்மியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வீட்டில் குட்டீஸுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி செஞ்சா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.